ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கம். பால்கோவா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். எங்கள் வீட்டில் இந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு பால் ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு பிரித்து போயிடுச்சு, கெட்டு போயிடுச்சு. வந்து பால்கோவா செஞ்சிடலாம் அப்படின்னு தான் நான் இதை வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கிட்டேன். அது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். இந்த பாத்திரத்துலேயே நான் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பால் பவுடர் மிக்ஸ் பண்ணி நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி பால்கோவா செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. பால் வந்து நமக்கு வந்து பிரித்து போயிடுச்சுன்னா டக்குன்னு அதுலேயே செய்கிறதுக்கு அது லேட்டாகும். அதை வந்து கொதி வந்ததுமே அதை நம்ம அந்த தண்ணியெலாம் வந்து வெளியே எடுத்துடலாம். ஏன்னா நம்ம அதுலேயே வந்து கொதிக்க விட்டோம்னா நமக்கு ரொம்ப நேரம் ஆகும். இப்போ இதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பால் பவுடர் சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி பால் பவுடர் சேர்த்து நல்லா வந்து கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். கரைச்சதுக்கப்புறம் நான் உள்ள பால் வந்து கொதிக்குது பாருங்கள். இந்த சைடு இது வந்து தண்ணி வந்து நான் இழுத்துக்கலாம். இழுத்ததுக்கப்புறம் நான் வந்து பால் பவுடர் மிக்ஸை போட்டுக்கலாம். இப்போவே போட வேணாம். பாலில் உள்ள தண்ணியெலாம் இறுத்தி நல்லா வந்து வத்தி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நான் வந்து மில்க் பவுடர் கலந்ததை வந்து பால் பவுடர் கலந்த பாலை வந்து நான் போடுறேன். நல்லா வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் போட்டால் இது நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இப்போ இதற்கு தேவையான அளவு சுகர் போட்டுக்கலாம். சுகர் போட்டது வந்து லிக்யூடாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வந்து பபிள்ஸாக நுர நுறையா வருது பாருங்கள். இப்போ நமக்கு வந்து பால் பவுடர் முக்கால்வாசி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி தழுவிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா தண்ணியில் நல்லா ட்ரை ஆயிரும். அப்புறம் சூப்பரான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மெத்தடில் பால்கோவா நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு லீவ் டைமில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி செஞ்சு கொடுங்க. இது வந்து கெட்டு போகாத பால்லையும் கூட இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பரான பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.